कुछ टेल உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இந்த அசிங்கம் பிடிச்ச உறவு போதும். இனிமே எதுவும் வேண்டாம். உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே தீந்து போச்சு. ஏய், எங்கடி போற? நான் எங்க வேணா போறேன், என்ன வேணா பண்றேன். இனிமே அதை கேக்குற அதிகாரம் உனக்கு கிடையாது. டேய், போகட்டும் விடுடா. அதனால அவன் ஓடித்தான போக போறா. இங்க பார், வாய் மூடு. ரொம்ப பேசாத. என்ன அடிக்கிற உரிமை இனிமே உனக்கு கிடையாது. மரியாதை காப்பாத்திக்க, இதோட நிறுத்திக்க. நான் ஏன் வழியில போறேன்? உங்க அம்மா சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு உத்தம்பி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே நீ யோகியனா மாறிடு. ஏன்னா நீ ஆம்பளை பாரு. டேய் பாத்தியாடா, என்ன பேச்சு பேசுறா? ஏய் போதும், இனிமே என்ன பத்தி இவனே பேச கூடாது. அப்ப நீ ஏன் பேசுற? வாய் மூடிட்டு போ. அருந்ததி இல்ல இல்ல அருந்ததி மறைக்காதீங்க. சாவி அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? அம்மா என்ன கோச்சுக்காதீங்கம்மா, சம்பளம் வாங்குற வேலைக்காரன் தானம்மா நானு. அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க? நாங்க யாரும் இல்லாதப்போ யாரையும் உள்ள விட வேண்டாம் உறவுன்னு சொல்லிக்கிட்டு மக உள்ள வந்தாலும் உள்ள விட வேணான்ட்டு குறிப்பா அப்பா சொல்லிட்டு போயிருக்காருமா. என்ன மன்னிச்சிருமா, நான் என்ன செய்ய முடியுமா? சேச்சே பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வரேன். எடுத்து பவானி, சீக்கிரம் சீக்கிரம் உனக்கு வேணுங்களா? எடுத்து வச்சுக்க. எடுத்துக்கலாம்ப்பா. அது என்னது சுருட்ற? சீவகட்டப்பா. சீவகட்டைய போய் சீச்சி, அங்க தேவைப்படும்ல? அங்க தேவைப்பட்டா அங்க வாங்கிக்கலாம். அச்சிக்க, கிளப்பட் கிளப்பட். என்னப்பா நல்லா ஆள்ற? பூஜை வைக்கணுமா?
வேணும்னு வைக்கலமா எதேச்சே நடந்தது இதெல்லாம் ஆமா எதேச்சே நடந்தது அப்படியே எதேச்சாவே நடந்ததாவே இருக்கட்டும் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் தனோ சரோ ரொம்ப பாவம் அவங்க மாமியார் ரொம்ப பொல்லாதவங்க அத சரோவை விட்டு கொடுக்க கூடாது அப்படினு சாக்கு சொல்லி நீங்களும் அவளோ புருஷன் நடத்த பூஜைக்கு போவீங்க நானும் என் புருஷன் நடத்த பூஜைக்கு வர மாட்டீங்க அப்படிதானே தனா இப்படிதான் பா முன்னாடி ஒரு சமயம் நாங்க ஹோட்டல் தரதுமே இருக்கா அதே நாள்ல மாணிக்கு ஏதோ ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க ஏதோ காரணம் சொல்லிட்டு சரோ புருஷன் வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டீங்க இப்போ அத தான பண்ண போறீங்க உங்களுக்கு தெரியாதா நாங்கனா எப்போ உங்களுக்கு எலக்காரம் தானே பாயே மூடு நீ ஏன் அதே நினைச்சு பேசிட்டு இருக்க நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே பாயிண்ட் பெரிய பாயிண்ட் பண்ணாங்க நான் சொன்னது சரிதானே பா இல்ல நீ சொல்ற ஹோட்டல் திறப்பு அன்னைக்கு என்ன நினைச்சோ உங்களுக்கு தெரியுமா புரியாம பேசிட்டு இருக்கேன் அந்த தேதி இன்னைக்கு காய்கறி கடை திறக்கிறதுக்கு மாப்பிள்ள ஏற்கனவே அந்த தேதியை பிக்ஸ் பண்ணிட்டாரு என்னையும் கூப்பிட்டு அது தெரிஞ்சிருந்தும் போஸ் வீம்புக்கு அன்னைக்கே ஹோட்டல் திறக்கிறேன்னா எங்கிட்டையும் சவால் விட்டான் நீங்க எங்க போறீங்க பாக்குறேன்னு மாணிக்க மாப்பிள்ள என்ன முதல்ல கூப்பிட்டதுனால அந்த மறுவாதிக்கு முதல்ல அங்க போயிட்டு அப்புறம் போஸ் கடை திருப்பூலாக்கு நான் வந்தேன் புரிஞ்சா ஆனா இந்த தடவை நடந்திருக்கத வேற போஸ் கார்மெண்ட் திறப்பூலாக்கு நல்ல நாள் பார்த்து குறிச்சதே நானு அதனால முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் பழகி போச்சு கவலைப்படாத வேலை கம் என்ன இருந்தது உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல நானும் தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடும் யாராவது சொல்லியிருந்தா நானும் சிரிச்சிருப்பேன் இப்போ என்னால எதையும் நம்ப முடியல எவ்வளவு செல்லமா வசதியா செல்வா கூட வளர்ந்தவனி ஆனா இப்போ இப்படி ஒரு கண்டிஷன்ல வந்து நிக்கிறிய அதெல்லாம் விடு ரேவதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அடுத்தது என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல அப்பா அம்மா வந்தா அவங்க கிட்ட பேசணும் பெத்த பாவத்துக்காக இனி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரேவதி அவங்க வர வரைக்கும் எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அது வரைக்கும் நான் இங்க தங்கிக்கிட்டுமா பிளீஸ் என்னடி இப்படி கேக்குற தாராளமா தங்கிக்கோ உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்பா வந்துட்டாங்க போல இருக்கு ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன் இங்க பாருடி சாதாரண ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கிட்டும் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா இவ விவகாரம் புடிச்சவளா இருக்காள நாளை பின்ன உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாமா முதல்ல அவளை வெளியில போ சொல்லு அம்மா அது வந்து சொல்றத கேளு ரேவதி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் யாரோ லவ்வரோட ஓடி போயிட்டாலாம் இப்ப பிரச்சனையா கேக்கறதுக்கு அசிங்கமா இல்ல முதல்ல அவளை வெளியில போ சொல்லு என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குடி இந்த மாதிரி கேடு கெட்டவள நம்ம கூட வச்சுக்கிட்டா நாளைக்கு பாக்குறவங்க நம்மள பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா நில்ல அருந்ததே 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 ஒரு நிமிஷம் அருந்ததே 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 சாரி அருந்ததே பரவாயில்ல விடுடி நான் பாத்துக்கிறேன் பணம் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் வர சாரி அருந்ததே உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல நான் வர
ஒரு நிமிஷம் பாட்டுங்க. நீங்க போங்க. அருந்ததி என்ன இங்கிட்டு இருக்க? என்ன அருந்ததி இது இங்க நின்றுட்டு அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லு. நான் இந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். சட்டு சட்டு வாழ்க்கையில முடிவெடுக்க கூடாதுமா? சரி, நீ வந்தது எப்படி தெரியுமா? தெரியாம என்ன, நான் வரதுக்கு காரணமே அவன் தானே. இனிமே டேவிடுக்கு மனைவியா என்னால வாழ முடியாது. அப்படிலாம் அவசரப்பட்டு பேசாத இருந்ததி. நீ வா, நான் வேணா டேவிட் கிட்ட பேசுறேன். இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நிச்சயமா இனிமே உம்மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்களை உதறிட்டு வந்த மாதிரி அந்த டேவிடையும் உதறிட்டு வந்ததா நினைச்சிடாதீங்க. அந்த வீட்டுல இருக்கிறது அவங்க யாருமே விரும்பல. வேற வழி இல்லாம தான் நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன பிரயோஜனம் சொல்லு? அடுத்து என்ன செய்யறதா இருக்க? என்ன செய்யறது? வெக்கத்தை விட்டு வேற வழி இல்லாம என் வீட்டுக்கு போனேன். அப்பா அம்மா அங்க இல்ல, வெளியூருக்கு போயிருக்காங்களா? வாட்ச்மேன் என்கிட்ட சாவிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அப்பா அம்மா வர வரைக்கும் என் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கலாம்னு போனேன். ஆனா அவளோட பேரண்ட் நாங்க தங்கறதுக்கு ஒத்துக்கல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட நடு தெருவுக்கே வந்துட்டேன். ஐயோ, இங்க பாரு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மனச தளர விடாத இருந்ததி. இங்க பாரு, இந்த மாதிரி சமயங்கள்ல தைரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தைரியமா இரு ப்ளீஸ். என்ன நம்பிக்கையில நான் தைரியமா இருக்கிறது? நீ படிச்சவ இருந்ததி, சுயமா சிந்திக்க கூடியவ, தைரியமான பொண்ணு இல்லையா? இதெல்லாம் போறாதா சொல்லு. நீ படிப்பு, யோசனை, தைரியம் இதெல்லாமே என்ன சரியா வழி நடத்தல. அதான் இப்ப நடு தெருல நிக்கிற. அப்படிலாம் பேசக்கூடாது. போனதை விட்டு தள்ள, இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாமா? வா இருந்ததி. தயங்காத இருந்ததி, உன்னை ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வா, சொன்னா கேளுமா? வா ப்ளீஸ், வா. கண்ணு தொடச்சு. ஆட்டோ அடையாறு வரைக்கும் போனோம். வரீங்களா? ஏறு. வீட்டுல பெரியவங்களா இருக்காங்க இல்லையா, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். முதல்ல இதை சாப்பிடுங்க. வாப்பா. வணக்கம் அங்கிள்.
எப்படி செல்வம் இருக்க? நல்லா இருக்க. ஆமா, இது நீ கல்யாணம் பண்ண பொண்ணு தானே? மணி, ஒரு நிமிஷம் உள்ள வா. ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். அது கூத்து அசிங்கமா இல்ல? ஊருக்கே தெரியும் அவ ஓடி போனவன். செல்வத்துக்கு என்ன அறிவு இல்ல? அவ கூட ஜோடியா நம்ம வீட்டு வந்து உட்கார்ந்திருக்கானே, இங்க எதுக்குடா வந்தான்? ஏதோ பிரச்சனையா? ஒரு ரெண்டு நாள் அந்த பொண்ணு இங்க தங்கிட்டு போட்டுமேப்பா. என்னதே இந்த வீட்டுல தங்கறதா? இந்த பாரு, இந்த தங்கறது அது இதெல்லாம் இங்க வேணாம், முதல்ல வெளிய அனுப்பு. அம்மா, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாம்மா. என்ன பேச்சு பேசுற? வயசுக்கு அந்த பொண்ணு வீட்டுல வச்சிருக்கோம், அசிங்கம் முடிச்சோட கொண்டு வந்து வீட்டுல தங்க இடம் கேக்குறியே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உன் தங்கச்சி அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. இத பாருடா, முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளியே கொண்டு போய் விட்டுவா. அம்மா, கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. கேட்டா கேக்கட்டுமேடா, அவதான் எதுக்கு துணிஞ்சவளாச்சே? இதெல்லாம் என்ன அவளுக்கு உரைக்கவா போகுது? செல்வத்துக்கே அறிவு வேண்டா? எந்த தைரியத்துல நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து இடம் கேக்குறான்? அப்பா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் இங்க பாரு. வயசுக்கு வந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கறனால அவங்க ரெண்டு பேரும் இங்க தங்கறது தோதுபடாதுன்னு சொல்லி அவங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாடா. அம்மா ஓடா. அருந்ததி, போலாமா? டேய் செல்வம், என்னடா எங்க கிளம்பிட்ட? எங்கடா போவ? நம்ம சொசைட்டி நம்ம மாறவே இல்லைன்றது நான் தான் புரிஞ்சுக்கல. பரவாயில்ல வர. டேய், இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் தான் எதிர்பார்க்க முட்டேன். பரவாயில்ல. சரிடா, இப்ப வேற என்ன பண்ண போற? இனி யாரா இருக்காலும் போய் விடமோ தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு போனாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும்டா. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? பேசாம லாட்ஜ்ல போய் தங்கிடுங்களா. நீ வேற எதுவும் நல்ல யோசனை எனக்கு தோணல. போலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கா போய் அவமானப்படுறத விட லாட்ஜுக்கு போறது ஒன்னும் அவமானம் இல்ல. போலாம். எந்த லாட்ஜ்? இங்க தாங்க. அப்படி இந்த படிங்க, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுங்க. கடையில இருந்த வர என்னடா எல்லாத்தையும் பரபரன்னு எடுத்து வச்சிட்டு இருக்க, வெளியே எங்கயும் போறியா? செங்கல்பட்டு வரைக்கும் போறமோ, முக்கியமான வேலை வந்துருவேன். என்னடா இது, இன்னும் ரெண்டு நாள்ல லாரி ஆபீஸ் திறக்கிற வேலையை வச்சிட்டு இருக்க, இந்த நேரத்துல வெளியூர் போறேன்னு சொல்ற? இத பாரு, தலைக்கு மேல வேலை நிறைய கிடக்கு. உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்லன்னா அவன் பாட்டு கத்த போறான். என்னம்மா, அண்ணன் கிட்ட சொல்லாம செய்வேன். அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. இது பாரு, நான் முக்கியமான வேலையா போறேன், நடக்க வேண்டிய வேலையெல்லாம் தன்னால் நடக்கும், ஒண்ணு கெட்டு போகாது, புரியுதா? நான் வந்துடுறேன். சரிப்பா, எனக்கு என்ன ஓம் பாடு, உங்க அண்ணன் பாடு. அதான் சொல்லியாச்சுன்னு சொல்றல அண்ணன் கிட்ட. ஹலோ அம்மா, நான் மாணிக்கம் பேசுறேன். என்ன மாணிக்கம்? அம்மா, செல்வத்தை எங்கம்மா காணோம்? அங்கேதாச்சும் வந்தனா? ஆமாப்பா, ஏதோ அவசரமா வந்தா. துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு செங்கல்பட்டு போறேன்னு சொன்னா, உனக்கு கூட தெரியும் சொன்னானே. எங்க அங்க இருக்கா? இப்ப இதோ இப்பதான் வாசல் போயிட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. இருப்பா, கூப்பிடுறேன். உங்க அண்ணன் லைன்ல இருக்காடா, போய் பேசு. என்னவா? மா, நீ உள்ள வாமா. ஏண்டா, நீ செங்கல்பட்டு போறது உங்க அண்ணனுக்கு தெரியும்னு சொன்னா அவன் தெரியாதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியம்மா, ஏன் கத்துற? ஹலோ, என்னண்ணே? எங்கடா திடீர்னு கிளம்பிட்ட? அண்ணே, ஒரு முக்கியமான பிரச்சனைண்ணே. அதான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அதான் புறப்பட்டு போறேன். இல்லடா,
ரெண்டு நாள்ல பூஜை இருக்கு, அது சம்பந்தமா நிறைய வேலை இருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பினா என்ன அர்த்தம்? இல்லண்ணே, ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை, நான் போயிட்டு சாயங்காலம் இல்ல நைட்டுக்குள்ள வந்துருவேண்ணே, பூஜை சமாளிச்சுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ என்னமோ எனக்கும் தெரியும்னு சொன்னியாமே. இல்லண்ணே, போற வழியில உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன். என்னோட அவசரம் முடிஞ்சுக்காம அம்மா என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டு இருந்தாங்க, அதான் அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. சரி சரி, சீக்கிரம் வர வழிய பாரு. ஏண்டா சொந்த வேலையை வச்சுக்கிட்டு அப்படி என்னடா அடுத்த வேலை? இதுவும் எனக்கு சொந்த வேலை மாதிரிதானே, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட். அதான் ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டா? ஆமாண்ணே, அதனாலதான் கிளம்பி போறேண்ணே. சரி சரி, சீக்கிரம் வா. சரி, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெளியூரா? ஏன் செல்வம் நினைச்சேன்?